நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனியவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு ஹேர்பேண்டில் ஃப்ளவர்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது, அந்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஃப்ளவர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன் ஃப்ளவர் பண்ணுறதுக்காக. இது வந்து லாவெண்டர் பிங்க் ஷேடில் இருக்க ஃபோம் ஷீட், ப்ளஸ் ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதை நான் வீட்டிலேருந்து வரும்போதே கட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சிசர், க்ளூ எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், நான் க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது கூட இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயமும் இருக்குது, அது என்னென்னா அயன் பாக்ஸ். ஸோ அயன் பாக்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் ஃபோம் ஷீட், இது ஆக்சுவல் பிங்க் இல்லை, இதில் லாவெண்டரும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோம் ஷீட்டை நான் வந்து மூணு சர்க்கிள் ஷேப்பில், ஒரே சைஸில் இருக்க சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்க ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். அதை நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் திரும்பிட்டு இன்னொரு வாட்டி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து நாலு பாயிண்ட் கிடச்சிருக்கோம். அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணணும். ஸோ இந்த நாலு பக்கமும் கட் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொன்னது அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம நாலு சைட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு கட் பண்ண நடுவில் வந்து நம்ம இன்னொரு கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ சென்டராக பார்த்து சும்மா அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெண்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு நடுவில் ஒரு கட் பண்ணுவோம். அதே போல் தான் நாலு பக்கமும். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ஷேப்பில் மிடில் பார்ட்லேருந்து கொண்டு போய் கரெக்டாக அந்த எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா சைடுமே கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு சைடில் கட் பண்ணிட்டோம், அதே மாதிரி இன்னொரு சைடில் கட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே திருப்பிட்டு இன்னொரு சைடு நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா, அதை வந்து கர்வ் ஷேப்பில் கட் பண்ணணும். எப்படி நம்ம லெஃப்ட் சைடில் கட் பண்ணமோ அதே மாதிரி ரைட் சைடு, ஸோ தட் நமக்கு வந்து ஒரு பெட்டல் கிடைக்கும், அதாவது அந்த ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், நமக்கு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிச்சு. இதே மாதிரி தான் மற்ற ரெண்டு சர்க்கிளையும் நம்ம கட் பண்ண போகிறோம். பட் இன்னொரு சர்க்கிள் கட் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு இதை கட் பண்ணமோ அதில் கொஞ்சம் டெப்த் அதிகமாக இன்னொரு ஃப்ளவரை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்கேல் எதுவுமே தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் இதை வந்து ஃபோல்ட் பண்ணாலே அதோட கரெக்டான ஆங்கிள் நம்ம கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் டெப்த்தாக, ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் டெப்த்தாக கட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இப்போ ரெண்டு கட்டிங்க்கு நடுவில் இன்னொரு கட்டிங். ஓ, எந்த அளவுக்கு டெப்த்தாக கட் பண்ணமோ அதே அளவுக்கு. இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு அந்த கர்வ் கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்கும், பட் எந்த அளவுக்கு டெப்த்தாக கட் பண்ணியிருக்குமோ அந்த அளவுக்கு போகணும். அப்போ தான் அந்த பெட்டல் வந்து அழகாக ஃபினிஷிங் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கட் பண்ணிடலாம். இது வந்து எந்த மாதிரியான பேண்டுக்கு ஹேர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து தலையில் போடுவாங்க இல்லையா ஹேர் பேண்ட், லைக் வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்ட் பிளெயினாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி வெறும் ஒரு ஃப்ளவர் வச்சாலே ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்க அது போடும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வெளியே வாங்கும் போது 50 ரூபீஸில், மினிமம் 50 ரூபீஸ்லேருந்து இருக்குது. பட் அந்த ஃப்ளவரை பொறுத்து எந்த அளவு கிராண்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் வந்து நம்ம செகண்ட் எந்த அளவுக்கு டெப்த்தாக பண்ணமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தேர்ட் ஃப்ளவரும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெப்த் அதிகமாக டுவர்ட் சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணோம். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ளவர் கட் பண்ணோம் ரெண்டுத்துக்கும் நடுவில், அதே மாதிரி ரெண்டு கட் பண்ண இடத்துக்கு நடுவில் அடுத்த கட்டிங் வரணும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பெட்டல் பண்ணமோ அதே மாதிரி. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு. இது நார்மலாக நம்ம வந்து கிளிப் இருக்கும் இல்லையா, பிளாக் கலர் கிளிப்,
ஸோ அந்த மாதிரி ஹேர் பின் இதுக்கெல்லாம் நடுவில் வந்து அழகாக ஒட்டிட்டோம்னா நம்ம குழந்தைங்க வந்து ரெண்டு சைடு போடும்போது ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபோம் ஷீட்லேயும் பண்ணலாம், நார்மல் வந்து ஃபேப்ரிக்லேயும் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சாம்பிள் தான் காமிக்கிறேன். பட் நீங்கள் உங்ககிட்ட என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது வந்து நார்மலாக நம்ம ஒரு ஃபோம் ஷீட் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் தான். பட் அந்த ஃபோம் ஷீட்லேயே நம்ம கொஞ்சம் தான், ஒரு பாதி கூட இதுக்கு வந்து ஆகாது. ஸோ கால்வாசி தான், கால்வாரி ஷீட் தான் ஆகும். ஸோ அதுலேயே நம்ம வந்து இந்த பண்ணிடலாம். இப்போ நான் அயன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எப்பவுமே ஹீட் ஆக ரோல் ஆகும். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அதில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோம் ஷீட்டில் பண்ணும்போது ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சு இப்படி அழுத்தி விட்டோன்னா நமக்கு அந்த ஷேப் அழகாக கிடைக்கும். அந்த ஹீட்டோடே பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. செகண்டு எல்லாமே வந்து அந்த கிளிட்டருக்கு ஆப்போசிட் பிளெயின் சைடில் தான் வைக்கணும். இப்படி அழுத்தி விட்டுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் ஆகி அதுவே கீழே விழுந்துடும். ஸோ இதை வந்து லைட்டாக நம்ம வந்து இப்படி கையை வச்சு, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வச்சு இப்படி அழுத்தி விட்டோம்னா, இல்லை கையிலே கூட இதை பண்ணலாம். அந்த ஷேப் வந்து நமக்கு லைட்டாக அந்த ஷேப் கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பண்ணும்போது நம்ம வந்து இது உள்ளே வர மாதிரி இருக்கணும். பட் செகண்ட் ஃப்ளவர் பண்ணும்போது இந்த கிளிட்டர் பக்கம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி, இந்த பிளெயின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம உள்ளங்கையில் வர மாதிரி, உள்ளே வர மாதிரி நம்ம வச்சு இப்படி அழுத்தணும். ஸோ நமக்கு வந்து இதுவும் ஒரு ஷேப் கிடச்சிடுச்சு. தேர்டாக நம்ம பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரை அதே மாதிரி ஹீட் பண்ணி. ஸோ இதனால தான் நான் வந்து டெப்த்தை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. அது ரீசன் வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஷேப் கிடைக்கும். ஸோ தேர்டு வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து மடித்து விட்டுக்கோங்க. நல்லா உள்ள அந்த ஒரு மொட்டு வர மாதிரி அந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து இந்த கிளிட்டர் சைடு வந்து வெளியே வர மாதிரியும் அந்த பிளெயின் வந்து உள்ளே வர மாதிரியும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மொட்டு ஷேப் வருது பார்த்தீங்களா. இதனால தான் நான் வந்து அந்த டெப்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது. இது வந்து அந்த ஹீட் இருக்கும் போதே வந்து நம்ம இதை நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் பண்ணுறதுக்குலாம் ஷேப் வரல அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி ஹீட் பண்ணிட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதுக்கு நடுவில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, இது வந்து நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். பட் நம்ம சீக்கிரம் வேலை முடியும் இல்லையா, அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இந்த செகண்ட் ஆஃப் ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் இதுக்கு நடுவில் வைக்கிறேன். அண்ட் தேர்ட் வந்து இந்த சின்ன குட்டி அந்த மொட்டுமாக இருக்கிறத நடுவில் வைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வச்சாச்சு. ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு லீஃப் ஒன்று அட்டாச் பண்ணிடலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து லீஃபை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் ஒரு லீஃபை நான் இங்கே வைக்கிறேன். அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லீஃப். ஸோ இங்கேருந்து பார்க்கும் போது அழகாக தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஹேர்பேண்டில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நார்மல் பிளெயின் ஹேர்பேண்டு ஒரு 18 ரூபீஸ் 20 ரூபீஸ் இப்படி தான் இருக்கும். இந்த நார்மல் ஹேர்பேண்டில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஒரு சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் க்ளூ ஸ்டிக்கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நின்றுக்கும். ஸ்கூலுக்கு போகிற கேர்ள்ஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கிராண்டான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர்பேண்ட் போடும்போது ரொம்ப க்யூட்டான ஒரு லுக் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹேர்பேண்ட்லேயும் நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ அதுலேயே பாருங்கள், பிங்க் கலர் ஹேர்பேண்டில் ஒயிட் கலர், இந்த மாதிரி வேறு வேறு காம்பினேஷனில் கூட நீங்கள் அழகான ஒரு ஃப்ளவர் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணி அழகாக வைக்கலாம். அண்ட் நடுவில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஹேர்பேண்ட்லாம் வெளியில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இது நம்ம சிம்பிளாக ஒரு கொஞ்சமான ஒரு ஃபோம் ஷீட்லேயே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் நம்மளே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு குழந்தைங்களுக்கு மேட்சான ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கிளிப்பு, இந்த மாதிரி சைடில் ஒரே ஒரு லூஸ் ஹேர் விட்டுட்டு சைடில் ஒரே ஒரு கிளிப் போட்டால் போதும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிப்பில் எப்படி போடுறதுன்னு அப்படின்றத காமிக்கிறேன். இந்த கிளிப்போட கார்னரில் அதாவது ஒரு ஓரத்தில் அந்த ப்ராடாக இருக்கும் இல்லையா, அந்த சைடில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஃப்ளவர் நான் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம பண்ணதை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர்ஸ் நம்மளே வந்து க்ரியேட்டிவாக யோசித்து அழகாக, இந்த வெறும் அயன் பாக்ஸ் தான் அதில் மெயினாக, அதை யூஸ் பண்ணி நம்ம அழகான ஒரு ஃப்ளவர்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த செக்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.